ஹலோ கைஸ் ஐம் பேக். நீங்கள் பார்க்குற டாபிக் என்னென்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு கிவ்வே தான். மூணு ஹோஸ்டிங் வந்து கிவ்வே பண்ண போகிறோம் ஹோஸ்ட் ட்ரெயின் அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் பேஸ்ட் வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன், ஸோ நீங்கள் பார்த்தா கூட தெரியும். ஆக்சுவலாக இது எப்படி இந்த கிவ்வே வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். லாஸ்ட்டாக நான் வீடியோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீ வெப்சைட் மேக் பண்ணுறதுக்கு ஒரு ஹோஸ்டிங் ஒன்று சொல்லியிருப்பேன், 5 ரூபாய் சம்திங் வந்து பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் இவங்க காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேஸ்ட் வெப்சைடு. இவங்க வந்து நம்ம கொடுக்கறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுமே கொஞ்சம் பீல் பண்ணிருக்காங்க, நிறைய வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து வீடியோ ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு கிவ்வே மட்டும்தான். இவங்க ஒரு 3 ஹோஸ்டிங் கொடுத்தாங்க. ஒரு ஹோஸ்டிங் நான் வந்து டுட்டோரியல் பண்ணிவிட்டு 2 ஹோஸ்டிங் கிவ்வே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டார்கெட். பட் நான் என்ன பண்ணேன், 3 கிவ்வே கொடுத்துருவோம். ஏன்னா இப்போ வந்து நான் நிறைய ஹோஸ்டிங் வச்சிருக்கிறேன், அதனால் எனக்கு தேவைப்படாது, நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. பட் இதுலேயே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை கிவ் வந்து பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் வந்து இல்லை, ஒரு .in டொமைன் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டொமைன் ப்ளஸ் ஹோஸ்டிங் கூட கிடைக்கும், நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். இது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது இந்த வெப்சைட் அப்படின்னு பார்த்துட்டு இது கூட கொஞ்ச நாள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இதில் அப்கிரேட் பண்ணலாம். உங்கள் டொமைன் சார்ஜ் வந்து ரினியூவல் டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும், பட் ஹோஸ்டிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக எப்படி சொல்ல, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் ஒரு .in டொமைனோட நீங்கள் இதில் வந்து ஒரு வெப்சைட் ரன் பண்ண முடியும். ஃபஸ்ட் இதோட விஷயங்களை பார்க்கலாம். இவங்க வந்து 2 விதமான சர்வருக்கு யூஸ் பண்ணுறாங்க, இந்தியன் சார்ட் ஹோஸ்டிங், ஜெர்மனி. ஸோ ஜெர்மனி ஸ்டேட் ஹோஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளான் இவங்க வந்து தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாரி 2வது பிளான் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. பேசிக்கு 3 ஹோஸ்டிங் கொடுக்குறாங்க, 3 வந்து நம்ம கிவ் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஸ்டார்ட் டைமில் பண்ணிடலாம், ரொம்ப லென்த்தாக கொண்டு போக வேண்டாம். ஐ திங்க் நெக்ஸ்ட்டு 1 வாரத்துக்குள்ளே அதுக்குள்ளே கூட பண்ணாலும் பண்ணலாம். இவங்க வந்து ஒரு 3 ப்ரோமோ கோட் கொடுத்துருக்காங்க, அதை வந்து பேமெண்ட் பண்ணும்போது அந்த ப்ரோமோ கோடை இன்புட் பண்ணால் அமௌண்ட் வந்து 0 ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தாலே தெரியும். ஐ திங்க் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 வெப்சைட் ரன் பண்ணுற மாதிரியும் 10 GB SSD ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க, 1 GB RAM கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. .in டொமைனோட பண்ணுறாங்க, அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். பர்ச்சேஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு வைங்களேன், நம்மளோட டொமைன் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே டொமைன் இருந்தாலும் ஓகே, அதை பண்ணலாம். அவங்களோட டொமைனை கிளைம் பண்ணிக்கலாம்னு பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ராக்கெட் மிக்ஸ் டீச்சின்னு அடிச்சிடறேன், .in தான் செலக்டில் இருக்குது. செக்கிங் கொடுத்தா இது வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது, இன்ன வரைக்கும் யாரும் வாங்கலை. ஓகே, ஏன்னா அப்போல்லாம் வந்து டொமைன் வாங்கினா மட்டும் ரேங்க் ஆகாது, அதில் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, .in டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா 399 ரூபா போட்டிருக்காங்க. இப்போ இதை ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்து கண்டினியூ கொடுக்கலாம். ஒன்றும் கிடையாது, நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயும் போல் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரேண்டம் கமெண்ட்டில் பிக் பண்ணுறேன். 3 ஹோஸ்டிங் இருந்ததால் டெஃபினட்டாக யாராவது ஒரு ஆள் இன்ட்ரெஸ்ட் ஆகினா, நமக்கு வர வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான். அந்த வியூஸ் எல்லாருமே டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க தான் பார்க்குறாங்க. யாராவது ஒரு ஆளுக்கு போச்சுன்னா அவங்க கண்டினியூவாக ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து 3 ஹோஸ்டிங் கொடுத்தாங்க, நான் 2 ஹோஸ்டிங் கிவ்வே பண்ணிவிட்டு 1 ஹோஸ்டிங் நான் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, டுட்டோரியல் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக வேணும், இதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது வேர்ட்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யோசித்து பார்த்தேன். ஸோ நம்மளே தான் நிறைய ஹோஸ்டிங் வச்சுருக்கிறோம், நிறைய பிளான். நேற்று கூட ஒரு பிளான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன் ஃபாரின் வெப்சைட்டுக்காக. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எதுக்கு சி பேனலில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வந்து பிளாகர் டு வேர்ட்பிரஸ் மூவ் பண்ணுற வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 5 ரூபாய் சம்திங்கில் ஒரு ஹோஸ்டிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, ப்ரைஸ் கம்மி ஆகி அதில் கூட சி பேனல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 2 வீடியோ பார்த்து நீங்கள் டெஃபினட்டாக கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதால நான் அதை கூட அதையுமே வந்து என்ன பண்ணிட்டேன், டேரெக்டாக கிவ்வே பண்ணிட்டேன். 3 ஹோஸ்டிங் இருக்குது, 3 ப்ரோமோ கோட் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 12 மந்த் செலக்டில் இருக்குது, பை டிஃபால்ட் 12 மந்த்தே இருக்கட்டும். ஜஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது, மெயினாக அது ஒரு விஷயம். இதில் சப்போர்ட் இருக்குது, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1401 இருக்குது. ஜஸ்ட்டு கண்டினியூ டு கார்ட் கொடுக்கலாம். ஸோ கண்டினியூ கொடுக்கலாம். கண்டினியூ கொடுத்தனா நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா DNS மேனேஜ்மெண்ட் 1 இயர் ஃப்ரீன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 1 இயர் இதில் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுங்கள். அவங்க மென்ஷன் பண்ணது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அது சொல்ல பாண்டிச்சேரி தான் என்ன சொல்ல போனால் கால் பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஒர்க் பண்ணால் பரவாயில்ல, விட்டுட்டு போகாமல் ஹோஸ்டிங் வேஸ்ட் ஆகாமல் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டொமைன் பாருங்கள், டொமைன் .in டொமைன் வந்து ஃப்ரீ 0 தான், இது ஹோஸ்டிங் மட்டும்தான். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா GST கொடுத்துருக்குறாங்க. இதில் அந்த ப்ரொமோ கோடு கொடுத்தோம் அப்படின்னா ஏற்கனவே கொடுத்த ப்ரொமோ கோடு வந்து ஷோ ஆகுது. ஃப்ரீ தான் நினச்சி இதை அடிச்சிடாதீங்க, இந்த ப்ரொமோ கோடு கிடையாது. ப்ரொமோ கோடு கொடுத்தோம் அப்படின்னா அமௌண்ட் வந்து 0 ஆகிடும், டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே கூட தமிழ்நாடு செலக்ட் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் வந்து எந்த கமெண்ட் பண்ணாலும் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தான் கமெண்ட் பண்ணும் அப்படின்லாம் கிடையாது. ஓகேவா? ரேண்டம் கமெண்ட் பிக்சரில் ரொம்ப ஷார்ட் பீரியடில் உடனே நம்ம வந்து செக் பண்ணிடலாம் யார் அந்த 3 பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்படி நான் செக் பண்ணும்போது உங்களோட அபவுட் செக்ஷன்ஸில் இமெயில் கொடுத்து வைங்க, டெஃபினட்டாக இமெயில் கொடுத்து வைங்க. போன டைமே ரொம்ப சிக்கலாகிடுச்சு, இமெயில் கொடுத்தீங்கன்னா உங்களை ஈஸியாக நான் காண்டாக்ட் பண்ணுவேன். காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ப்ரொமோ கோட் ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு டொமைனோட நீங்கள் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். எனிவேஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.